எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவுலேஷன் டேட், அதாவது கருமுட்டை வெளிவரும் நாளை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்கலாம். இந்த நாளை கணக்கிடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரியிலிருந்து மெச்சூர் எக் ரிலீஸ் ஆகி ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து ஸ்பெர்மை மீட் பண்ணி ஃபெர்டிலைஸ் ஆகும், அதாவது கரு உருவாகும். ஸோ இந்த நாளை கால்குலேட் பண்ணி அப்போ நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் லென்த்து நீங்கள் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 நாளைக்கு ஒருக்கா ஆகும், ஒரு சிலருக்கு 30 நாளைக்கு ஒருக்கா, ஒரு சிலருக்கு 35 நாளைக்கு ஒருக்கா ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா உங்கள் பீரியட் ஆகுது, அதாவது பீரியட் லென்த்து வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த பீரியட் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரி 1st நீங்கள் வந்து பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பீரியட் வந்து ஜனவரி 31st ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜனவரி 31st மைனஸ் ஜனவரி 1st எவ்வளோ நாள் வருது? 30 நாள் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ உங்களோட பீரியட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ். ஃபஸ்ட்டு இது கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 30 நாள், அதாவது 30 - 14, இந்த 14ங்கிறது வந்து பொதுவான ஒரு நம்பர் தான். இப்போ 30 - 14 எவ்வளோ வருது? 16. அப்போது ஜனவரி 1st கணக்கு வச்சிட்டிங்கன்னா ஜனவரி 16th வந்து உங்களோட ஓவுலேஷன் டே. ஒரு சிலருக்கு 35 நாள் வந்துச்சுன்னா 35 - 14 இது போட்டு அது எவ்வளோ வருதோ அது கூட அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆன டேலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஓவுலேஷன் டே. இந்த ஓவுலேஷன் டே தெரிஞ்சக்கப்புறம் அந்த ஓவுலேஷன் டேக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லை 2 நாள் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக சேர்ந்துருங்க. ஏன்னா ஸ்பெர்மோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் 4 to 5 டேஸ் வந்து உயிரோடு இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்போ கருமுட்டை வெளியில் வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு வந்து அதிகம். அதே மாதிரி ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நம்ம உடம்புல இருக்கும், அதாவது கருமுட்டை வெளியில் வர்றதுக்கான சிம்டம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும், உங்களுக்கே ஃபீல் ஆகும் கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகற மாதிரி. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது வெள்ளை கரு இருக்குது பார்த்தீங்களா முட்டையில், அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வரும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வெளியில் வந்து வெடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் தி அப்டமன், வயிற்றில் வந்து வலி இருக்கும், லைட்டாக கொஞ்சமாக வலி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான். இதெல்லாம் வச்சு உங்களோட எக் ரிலீஸ் ஆகிடுச்சா என்னன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கான ஃபுட்டெல்லாம் நிறையா சாப்பிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்ம் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சான்சஸ் வந்து அதிகம். இதே சேனலில் அந்த வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகப்படும் நினச்சிங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.